வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ தலைப்பு என்னன்னா, அனீமியா, அதாவது ரத்த சோகை எப்படி உங்களோட மனநிலையை பாதிக்கும், அதாவது இம்பாக்ட் ஆஃப் அனீமியா ஆன் மூட் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னால் வீடியோக்கள் வந்து நம்ம அனீமியானா என்ன, அதுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கணும், ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இது எப்படி ஒருத்தரோட மனநிலையை பாதிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ அனீமியாங்கிறது ரத்தம் வந்து கம்மியாக இருக்கு, அதாவது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கு. யூஸ்வலாக ஆம்பளைனா பொம்பளையாக இருந்தாலும் சரி 12 கிராமுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே போக 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 நமக்கு வந்து ரத்த சோகை ஆர் அனீமியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனீமியா, அந்த ஹீமோக்ளோபினோட வேலை என்ன அப்படின்னா, ரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும். மூளையாக இருக்கலாம், திசுக்களாக இருக்கலாம், நரம்புகளாக இருக்கலாம், ஜீரண சக்திக்கு ரத்தம், அது எல்லாத்துக்குமே இந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துகிட்டு வருது. இது அப்படிங்கிறமே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மூளைக்கு நமக்கு யோசிச்சு பாருங்கள், மூளைக்கு ரத்தம் சரியாக, அது ஆக்சிஜன் போகலைன்னா மூளை வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு டல் ஆகிடலாம். ஸோ ரத்த சோகையில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முதல்ல வந்து மூளை சுறுசுறுப்பாகவே இருக்காது. எப்போவுமே ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், எப்போவுமே ஒரு சோம்பேறியாக இருக்கிற மாதிரி, தூக்கமாக வர்ற மாதிரி, ஒரு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், ஒரு ஒரு வேலை செய்ய பிடிக்காது, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுலேயுமே அது ஒரு ஒரு வேலை கிடையாது, ஒரு ஒரு ரெக்ரியேஷன் ஏதாவது ஒரு மூவி பார்க்கணும் அதை கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இதெல்லாம் கூட அதில் வரலாம். அது தவிர டிப்ரெஷனை மன சிதைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இது ஒரு முக்கிய காரணம். இப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூளை தான் சுறுசுறுப்பாக இருக்கணும், மூளை சுறுசுறுப்பாக இல்லை ரத்தம் அதுக்கு ஐ மீன் சரியாக ஹீமோக்ளோபின் போக இல்லாதனால ஆக்சிஜன் இல்லைன்னா அது சுறுசுறுப்பாக இருக்காது, சரியாக யோசிக்க தோண முடியாது. இப்போ அது ரத்தம் இல்லாதனால ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ண முடியாது. இப்போ நம்ம வாக்கிங் போகணும், அதனால் உங்களுக்கு முதல்ல மூளை சுறுசுறுப்பான இன்ட்ரெஸ்டே இருக்காது. அடுத்தது அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம உடம்புல தெம்பு இருக்காது. ஸோ இது எக்ஸசைஸ் இல்லை, மூளை சுறுசுறுப்பாக இல்லை, அவங்க மேலேயே ஒரு அவநம்பிக்கை, இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டிப்ரெஷன் தெரிஞ்சாலுமே அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால ஒரு இந்த வேலையை செய்ய முடியல, ஒரு இயலாமல் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக கோபம் எரிச்சல் வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியல, அதை சொல்ல முடியாது, செல்ல தெரியாது, ஏன் தெரியாது, அதனால அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு இரிட்டேட்டட் மூட் அப்படின்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சிறு சின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை யாராவது ஒரு 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 பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்களை திட்டுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று அப்படின்னா அதுக்கு அவங்களை திருப்பி ஏதாவது நம்ம இது பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த கோபம் எதுவுமே வராமல் கூட இருக்கலாம். அது அது ஒன்று கோபமாக இருக்கலாம், அது நம்ம ஃபேமிலியில் உள்ளவர்கள்லாம் கோபமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வெளியே போனாங்கன்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் அது பாட்டு, ஏன்னா மூளை வந்து அதை யோசிக்கணும், அதுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அதுக்கு ஒரு சுறுசுறுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், மனச்சிதைவு வரலாம். ஸோ அதனால் அந்த அனீமியாங்கிறது பல வியாதிகளை கொடுத்தாலுமே கண்டிப்பாக அது வந்து மூளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு சோம்பேறித்தனம், ஒரு இயலாமை, சரியாக யோசிக்க முடியாது, அவங்க மேலே நம்பிக்கை இருக்காது, செல்ஃப் எஸ்டீம் அப்படிம்பாங்க அது இருக்காது, மனச்சிதைவு, டிப்ரெஷன், இது எல்லாமே கண்டிப்பாக அது கோபம் கோபமாக வர்றது, இது எல்லாமே கூட கண்டிப்பாக அனீமியனால் வரலாம். ஸோ அதனால் எப்போவுமே ரத்தத்தை வந்து அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி குறைந்தது 12 மேலே வைத்து கொள்ளணும். கண்டிப்பாக அதுக்கு அனிமேக்கு ஏதாவது காரணங்கள் வந்து அதை ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வணக்கம்.